உக்ரைன் போர்க்களம் மீண்டும் ஒருமுறை புடினுடன் மெக்ரோன் பேச்சு. அமெரிக்காவின் எச்சரிக்கை. மரியபூல் மீது ரஷ்யா போர்க்கப்பல்கள் வெடிக்குண்டு தாக்குதல். கோட்டபய தலைமையில் விசேட கூட்டம். எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானங்கள். ரஷ்யாவில் சீனி வாங்க அடிபடும் மக்கள் வைரலாகும் வீடியோ. ராஜபக்சர்களின் விசுவாசிகளுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை. முன்னர் போர் எதிரிகள், இன்று பொருளாதார எதிரிகள். தமிழகத்துக்கு தப்பி செல்லும் இலங்கை தமிழர்கள். பிரான்சின் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் நேற்று செவ்வாய்க்கிழமை தொலைபேசியூடாக கலந்துரையாடியுள்ளார். போர் நிறுத்தம் மற்றும் தற்போதைய பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பாக இதன்போது பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை. எனினும் ஜனாதிபதி மேக்ரோன் தமது முயற்சிகளை தொடர வேண்டியதன் அவசியத்தை உறுதியாக கொண்டுள்ளார் என்று பிரான்ஸ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சினைக்கு போர் நிறுத்தம் மற்றும் உக்ரைன் ரஷ்யா நல்லெண்ண பேச்சுவார்த்தைகளை தவிர வேறு வழியில்லை என்று பிரான்ஸ் அரசாங்கம் கூறியுள்ளது. இதேவேளை உக்ரைனில் கடினமான நாட்கள் எதிர்கொள்ளப்படுவதாக அமெரிக்கா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் எச்சரித்துள்ளார். ஜனாதிபதி ஜோ பைடன் பிரஸ்ஸல்ஸ் பயணத்துக்கு முன்னதாக சல்லிவன் வெள்ளி மாளிகையில் வைத்து செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்துள்ளார். இதுவரை ரஷ்யாவுக்கு சீனா ஆயுதங்களை வழங்கியதற்கான எந்த ஆதாரத்தையும் அமெரிக்கா காணவில்லை என்று சல்லிவன் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். தாக்குதலை நிகழ்த்தியுள்ளதாக அமெரிக்கா பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா படைகள் வான்வெளி தரைவழி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அசோப் கடல் பகுதியில் ரஷ்யா போர்க்கப்பல்களின் செயற்பாடுகளை அமெரிக்கா தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த பகுதியில் 7 ரஷ்யா கப்பல்கள் இருக்கின்றது. கரங்கடல் ரஷ்யா 21 கப்பல்களை நிறுத்தியிருக்கின்றது. இதனிடையே உக்ரைனில் உள்ள ரஷ்யா படையினர் உணவு மற்றும் எரிபொருளை பெறுவதில் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும், உறைபனி மற்றும் கடும் குளிரை சமாளிக்க முடியாது, அவர்களிடம் போதுமான உபகரணங்கள் இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு தலைவர் சீன் விசேட கூட்டம் இடம்பெறவுள்ளது. குறித்த சந்திப்பு நேற்று பிற்பகல் அலரி மாளிகையில் 3 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் டொலர் நெருக்கடி உள்ளிட்ட பொருளாதார விவகாரங்கள் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட உள்ளது. குறித்த சந்திப்பின் பின்னர் ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை எல்லாம் நாளை தீர்க்க முடியாது, ஆனால் வரிசையாக முடிவுக்கு கொண்டு வர தேவையான பணிகள் வரிசையில் செய்யப்படும். அனைவரும் ஒன்றிணைந்து மக்கள் பிரச்சனைகளை விரைவில் தீர்க்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இறுதியில் முடிவு செய்யப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் டிமி ஹெரத் கருத்து தெரிவிக்கையில், எந்தவித பதற்றமும் இல்லை, கலந்துரையாடல் அமைதியாக இருந்து நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் திறமையான பங்களிப்பை எங்கள் குழுவினர் பாராட்டினர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2015 ரஷ்யாவில் வருடாந்த பணவீக்கம் மிக உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் பொருளாதார தடை எதிரொலியால் ரஷ்யாவின் சீனி விலை உயர்ந்துள்ளது. சீனி விலை மேலும் உயரும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் சீனியை இருப்பு வைப்பதற்காக அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். இந்த நிலையில் ரஷ்யாவில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாடிக்கையாளர்கள் பல சீனியை வாங்குவதற்காக முந்திக் கொண்டு போட்டி போடும் காட்சிகள் தற்போது இணையத்தில் அதிகமாக வைரலாகி வருகின்றது. தான் ஓரங்கட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் பி பி ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். தான் வாழ்நாளின் பெரும்பகுதியை ராஜபக்சர்களுக்காக உழைத்த போதிலும் ஒரு தொலைபேசி அழைப்பிடம் கூட அவர்களிடம் வருவதில்லை என்று அவர் கவலை வெளியிட்டுள்ளார். 2019 நவம்பர் மாதம் கொண்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்றது. உடனடியாக ஜனாதிபதி செயலாளர் பதவிக்கு பி பி ஜெயசுந்தர நியமிக்கப்பட்டார். சில காலம் நிதியமைச்சரின் செயலாளராகவும் இருந்த அவர் ஏற்கனவே நாட்டில் சர்ச்சைக்குரிய நபராக இருந்துள்ளார். எனினும் 2 நிறைவடையும் போது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டவர் இறுதியில் தனது பதவியை ராஜினாமா செய்து கொண்டார். ஜனவரி மாதம் அவர் ஓய்வு பெற்றார். ஊடகங்களிடம் அதிகம் பேசப்பட்ட ஜெயசுந்தர் ஓய்வின் பின்னர் அனைவராலும் மறக்கப்பட்ட நபராக மாறியுள்ளார். இந்த நிலையில் அண்மையில் அரசாங்கத்தின் உயரதிகாரி ஒருவரை சந்தித்து அவர் சில தகவலை வெளியிட்டுள்ளார். நான் எனது 40 சேவை காலத்தில் பெரும்பகுதி ராஜபக்சர்களுக்காக உழைத்தேன். ஆனால் நான் ஓய்வு பெற்ற பின்னர் அவரும் என்னை கண்டுகொள்ளவில்லை. தொலைபேசி அழைப்படுத்து எனக்கு நன்றி சொல்லவில்லை. ஒருவரும் என்னிடம் பேசவில்லை என்று விரக்தியுடன் அதிகாரியிடம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இலங்கையிலிருந்து தமிழர்கள் தமிழகத்துக்கு எதிரிகள் செல்லும் நிலை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. நேற்று மாத்திரம் 16 பேர் தமிழகம் தனுஷ்கோடி சென்ற நிலையில் அங்கு தடுத்து வைக்கப்பட்டனர். இவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார். முன்னர் இலங்கையில் போர் காரணமாக தப்பி சென்ற இலங்கை தமிழர்கள் தற்போது பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்தியாவிற்கு தப்பி செல்ல ஆரம்பித்துள்ளனர். இந்திய ஊடக தகவலின்படி இலங்கை தேசத்தை விட்டு வெளியேறி தனுஷ்கோடி மணல் தட்டி தரையிறங்கப்பட்டிருந்த 3 குழந்தைகள் உட்பட 6 இலங்கை தமிழர்கள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இந்தியா கடலோர காவல்படை வீரர்களால் மீட்கப்பட்டனர். இதேவேளை தனுஷ்கோடி அருகே உள்ள பாலமன்ற இடத்திலும் மேலும் 10 இலங்கை தமிழர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் எரிவாயு கொள்கலனின் விலை 1900 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது மற்றும் அரிசியின் விலை கிலோ 130 ரூபாயிலிருந்து 230 ரூபாவாக உயர்ந்துள்ளது. ஒரு முட்டையின் விலை 35 ரூபாய் என்று தமிழகத்துக்கு தப்பி சென்ற எதிரிகள் கூறியிருப்பதாக தமிழக ஊடகம் தெரிவிக்கின்றன.